அடுப்பு வச்சுட்டு நல்லா பம்ப் அடிச்சுட்டு உங்க ப்ராக்டிஸ் தேவை. அதனால் Do not try this at home. ஸோ நீங்கள் நிறைய டிவி ஷோஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, அந்த பெரிய வால் இருக்கும், அது அப்படியே வாய்க்குள்ளே விட்டு அப்படி ஃபுல்லாக எடுப்பாங்க, அந்த மாதிரி உண்டான மேஜிக் தான் அது. இது என்ன மேஜிக்னு பார்த்தீங்கன்னா, அந்த பலூன், நம்ம வந்து அருவா வால்லாம் விட போகிறதில்ல, பலூன் இருக்குல்ல, பலூனை ஊதி பலூனை எப்படி நம்ம சோலோ பண்ண போகிறோம், பலூனை முழுங்க போகிறோம், இதுதான் மேஜிக்கிங்க. எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னாக்க, வந்து பலூன் இருக்குல்ல, இதுதான் வந்து பலூனோட மவுத். இந்த பக்கம் நீங்கள் டச் பண்ண வேணாம். பாட்டம் சைடு இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு பின் எடுத்துக்கோங்க. பின் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு ஹோல் மட்டும் போடணும். நீங்கள் லைக் திஸ் ஹோல் போட்டாச்சா, அவ்வளோதான். இதுதான் இந்த மேஜிக்கோட சீக்ரெட். ஓகே, எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கனாக்கா, வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டேஜில் போய் நீங்கள் ஓட்ட போடக்கூடாது. ஓகே, ஒரு 4-5 பலூன் எடுத்து வச்சுக்கோங்க, ஹோல் போட்டு ரெடியாக இருக்கணும். ஓகே, ஏன்னா சம் கேசஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பம்ப் பண்ணும் போதே பலூன் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அந்த டைமில் பதறக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகே, அந்த பலூனை தூக்கி போட்டு அடுத்த பலூன் எடுத்துகிட்டு கேஷுவலாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஸ்டேஜ் மேஜிக் பண்ணும்போது இஃப் இன் கேஸ் ஏதாவது தப்பு நேர்ந்தால், நீங்கள் ஒரு வேளை மேஜிக் மறந்துட்டீங்க, ஒரு வேளை சொதப்பிடுச்சு, தெரிஞ்சிடுச்சு, ரிவீல் ஆகிடுச்சுன்னா டூ நாட் கேர், அது போட்டுட்டு அடுத்த மேஜிக் உங்களோட ரொட்டீன் என்னவோ நெக்ஸ்ட் மேஜிக்கு நீங்கள் போய்கிட்டே இருக்கணும், மிஸ் ஆகக்கூடாது. ஓகே, பலூன் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுங்கள் பிரேக் ஆகிடுச்சுன்னா செகண்ட் டைம் பலூன் எடுங்க, செகண்ட் பலூனை ஊதுங்க, சக்ஸஸ் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். இஃப் இன் கேஸ் செகண்ட் பலூனும் பர்ஸ்ட் ஆகிடுச்சுன்னா இதை போட்டுட்டு வேறு மேஜிக் போயிடுங்க, டென்ஷன் ஆகக்கூடாது, கூலாக மேஜிக் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து பலூன் எடுங்க, பம்ப் எடுங்க, பம்ப் எடுத்துகிட்டு பம்ப் பண்ணுங்கள், நல்லா எண்டு வரைக்கும் நீங்கள் பம்ப் பண்ணலாம். அதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள், பொறுமையாக மியூசிக் போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு ஆடியன்ஸை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மேஜிக் பண்ணணும். ஓகே, பம்ப் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஃப்ரீ விடுங்க. ஃப்ரீ விட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி கேப் கிடைக்கும். இதில் ஒரு நாட் மட்டும் போடுங்க, இந்த நாட் போடுறது தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவை. பலூன் உடஞ்சி போச்சு, இந்த மாதிரிலாம் ஆகும். ஓகே, அடுத்த பலூன் நான் ரெடியாக வச்சுருக்கேன், இதை எடுத்துகிட்டு வரேன். நான் அதில் பலூனில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஏன்னா கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால பிரேக் ஆகிடுது, தப்பாகிடுது. ஸோ லெட் மீ ஃபோக்கஸ், இந்த மவுத்து நாக்கு மேலே வைக்கணுங்க, அதாங்க. தண்ணி குடிக்காமல் குடிச்சிட்டு
தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த மேஜிக்கோட ஒரு சீக்ரெட்டு. ஓகே, பலூன் மேஜிக்கை வந்து ஸ்டேஜ் ஷோரில் அடிக்கடி பண்ணுறது இஸ் நாட் அட்வைசபிள் பிகாஸ் ஆஃப் த பலூனில் இருக்க கெமிக்கல்ஸ் வந்து இட் மைட் அஃபெக்ட் யுவர் பாடி. எப்பயாவது பண்ணுறது இட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இந்த மேஜிக்கை நீங்கள் ஸ்டேஜில் பண்ணக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. ஓகே, கரெக்டாக நீங்கள் பலூன் வந்து ஸ்வாலோ பண்ணிவிட்டு நாக்கு கீழே ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு தண்ணி கிளாஸ் வச்சுட்டு லைட்டாக ஒரு ஆக்ட் மயக்க வர மாதிரி லைட்டாக தண்ணி எடுத்துகிட்டு குடிக்கும் போது யூ கேன் ட்ராப் த பலூன். இது வந்து ஒரு மெத்தட். இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்துச்சுன்னா வீடியோ எடுத்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிடுங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு அற்புதமான கிளாசிக்கலான வண்டர்ஃபுல்லான மேஜிக் வீடியோவில் ஐ வில் சி யூ அண்டர் தென் சி யூ பாய்.